ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ ஃப்ளைட் எப்படி புக் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ரிசார்ட் புக்கிங், அதாவது நம்ம ரூம் புக்கிங் வந்து எப்படி நம்ம அகோடாவில் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, எப்படி ஒரே ரிசார்ட்டில் நீங்கள் பீச் வில்லா புக் பண்ணுவீங்க, அப்புறம் செப்பரேட்டாக வாட்டர் வில்லா எப்படி வந்து ஒரே ரிசார்ட்டில் வந்து அந்த ஆப்பில் எப்படி புக் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் பற்றி கேட்டிருந்தாங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க போகலாம். நாங்கள் அகோடாவில் தான் எங்களோட ரூம்ஸ் எல்லாத்தையுமே புக் பண்ணோம். அகோடா வெப்சைட் மாதிரியே booking.com அது மாதிரி பல புக்கிங் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதில் வந்து ரேட்டு சீப்பாக இருந்தாலுமே உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதில் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு ஒவ்வொரு ஐலாண்ட் ரிசார்ட்டுக்கும் அவங்கன்னு ஒரு தனியாக ஒரு வெப்சைட் வச்சுருப்பாங்க. இப்போ இதில் நீங்கள் எந்த ஆப்பில் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஐலாண்டு வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்காங்க. நம்ம இந்த அகோடா booking.com இந்த மாதிரி ஆப்பில் கொடுக்காத அளவுக்கு அங்கே பெனிஃபிட் தரமாட்டாங்க. பட் இருந்தாலுமே நீங்கள் ஒரு தடவை போய் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். என்னன்னா அவங்க வந்து எவ்வளோ ரேட்ஸ் கொடுக்குறாங்க, அதே மாதிரி ட்ராவல் ஏஜென்சி இந்த புக்கிங் சைட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க வந்து எவ்வளோக்கு வந்து ஆஃபர் ரேட்ஸ் தராங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்த ஐலாண்ட் வெப்சைட்ஸ்லாம் டாலர் பேங்கிங் பண்ணுறதுனால நம்மளோட சில பேங்க்ஸு டாலர் எக்ஸ்சேஞ்சுக்கு கொஞ்சம் சர்சார்ஜஸ் போடலாம். நீங்கள் அதை வந்து உங்கள் பேங்க்கில் வந்து செக் பண்ணிக்கலாம். இதுவே அகோடா அந்த புக்கிங் அந்த மாதிரி ட்ராவல் சைட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த சார்ஜர்ஸ்லாம் வராது. நாங்கள் புக் பண்ணும்போதும் எந்த சர்சார்ஜஸும் அவங்க போடலை பேங்க்கில் இருந்து. ஓகே, இப்போ இவங்க வெப்சைட்டில் எவ்வளோ ரேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா. எல்லாமே டாலர் கணக்கில் தான் இருக்கும். இப்போ 23-24 ஜூன் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பாருங்கள் $362 ரேட் வருது. அதே மாதிரி பாருங்கள் இந்த சன்செட் பீச் பூல் வில்லாலாம் ஆஃப் போர்டுக்கு வந்து $371 ரேட்டு. இதெல்லாம் வந்து டீலக்ஸ் பீச் வில்லா, அதாவது நம்ம தங்கியிருந்த பீச் பங்களா இருக்குது பார்த்தீங்களா, அதிலே காஸ்ட்லி. இங்கே பாருங்கள் இப்போ வாட்டர் வில்லா ஆஃப் போர்டு இங்கே வந்து $405 கொடுத்துருக்காங்க. நீங்கள் பீச் வில்லா செலக்ட் பண்ணிங்கன்னா பேசிக் பீச் வில்லா செலக்ட் பண்ணுங்கள். இந்த சன்செட்டு டீலக்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா இந்த ஸ்விம்மிங் பூல் இந்த ஜக்குசிலாம் கொடுத்துருப்பான், பட் வந்து காசு வந்து வாட்டர் வில்லாக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த காசுக்கு வந்து வாட்டர் வில்லாலே போய் ஈஸியாக தங்கிடலாம். அதனால் நீங்கள் காஸ்ட்லி பீச் வில்லாவில் தங்குறதுக்கு பதிலாக வாட்டர் வில்லா சூஸ் பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டானவே. இப்போ பாருங்க, இப்போ 12th ஜூலை வந்து ரேட்டு கம்மியாக இருக்குல்ல, அதோட ரீசன் வந்து நம்மளுக்கு பீச் வில்லா அவைலபிளாக இருக்குது. ஏன் பார்த்தீங்களா, நம்ம தங்கின பேசிக் பீச் வில்லா $215 தான். இதே சுப்பீரியர் டீலக்ஸ் ஜக்குசி வில்லாலாம் தங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட்டு இதோட இன்னொரு 50% அதிகமாக தான் இருக்கும். இன்றைக்கி ஆஃப் போர்ட் வாட்டர் வில்லா பாருங்கள் $324. போன ஜூன் மிடில் நம்ம செக் பண்ணப்போ $405 இருந்துச்சு இல்லையா. அதனால தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு மந்த்துக்கு மந்த்து தள்ளி தள்ளி செக் பண்ணணும். ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு ஆஃபரில் ரொம்ப கம்மியாக கிடைக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஹோட்டல் புக்கிங்குமே மால்டிவின் கவர்மெண்ட் டாக்ஸஸ் போடுவாங்க, க்ரீன் டேக்ஸ் அப்புறம் எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி டேக்ஸ் அது மாதிரி, அது இன்க்ளூட் ஆயிருக்கான்ட்டு ரொம்ப முக்கியமாக பார்த்துக்காங்க. முக்காசி எல்லா ரேட்டுமே வந்து உங்களுக்கு அந்த டேக்ஸ் எக்ஸ்க்ளூட் ஆகி தான் இருக்கும். சில புக் பண்ணுற ஆப்ஷனில் நீங்கள் இங்கே வெறும் புக்கிங் காசு மட்டும் கொடுத்தா போதும், மீதி வந்து டேக்ஸ் எல்லாம் நீங்கள் ஹோட்டலில் போய் கட்டிக்கிட்டா போதுன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை தவறாமல் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் முக்கால்வாசி புக் பண்ணும்போது இந்த ஹோட்டல் புக்கிங் சார்ஜோட அந்த டேக்ஸும் இன்க்ளூட் ஆயிருக்கா அப்படின்ட்டு பார்த்து நீங்கள் புக் பண்ணுங்கள். ஓகே, இந்த ரேட்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. யாருமே போய் அந்த ரிசார்ட்டோட வெப்சைட்லலாம் புக் பண்ண மாட்டோம், ஏன்னா ரேட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இந்த ரேட்லாம் வெறும் கம்பேரிசனுக்காக வச்சுக்கோங்க. நம்ம அகோடாவில் புக் பண்ணும்போது எவ்வளோ காஸ்ட் டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பயுமே ஒரு ட்ராவல் புக்கிங் சைட்டை மட்டும் நம்பாமல் எல்லா ட்ராவல் புக்கிங் சைட்டோட ரேட்ஸையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒன்று இல்லைனா இன்னொன்று வந்து ரேட்டு வந்து அஃபோர்டபுளாக உங்களுக்கு கொடுக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் எங்களோட இதில் பெஸ்ட்டு வந்து அகோடா, அப்புறம் வந்து புக்கிங் சைட் தான். அதில் வந்து எங்களுக்கு agoda.com ரொம்ப சீப் ப்ரைஸில் இருந்துச்சு. ஸோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து booking.com வந்து கம்மியாக இருந்துச்சா, நீங்கள் அதை கூடமே புக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அகோடா சைட்டில் எப்படி புக் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். அகோடா வந்து நீங்கள் ரெண்டு டைப்பாக புக் பண்ணலாம். ஒன்று வந்து வெப்சைட் மூலியமாகவும் பண்ணலாம், இன்னொன்று வந்து மொபைல் ஆப் இருக்குது அது மூலியமாகவும் பண்ணலாம். நாங்கள் மொபைல் ஆப் மூலியமாகவே பண்ணிட்டோம். மொபைல் ஆப் ரொம்பவே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு புக் பண்ணுறதுக்கு. மேலே போயிட்டு சர்ச்சில் உங்கள் ஃபேவரட் ரிசார்ட் என்னவோ எங்கே புக் பண்ண போகிறீங்களோ அதை செக் பண்ணிவிட்டு அவங்களோட டேட்ஸ் வந்து செக்இன் செக் அவுட் டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு எத்தனை பேர் தங்குறீங்களோ அதை கொடுத்துட்டு நீங்கள் உள்ளார போயிடணும். உள்ளார போயிட்டு அதுக்கப்புறமா என்ன டைப் ஆஃப் வில்லாஸ் வேணுமோ, இப்போ பீச் வில்லாவோ வாட்டர் வில்லாவோ சன்செட் பீச் பூல் வில்லாவோ ஜக்குசி வில்லாவோ எது வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து அகோடா
வெப்சைட்ல அதாவது லேப்டாப் பிசில இருந்து இப்ப பாக்குறோம். இதே மாதிரி மொபைல் ஆப்லயும் எப்படி புக் பண்றது அப்படிங்கறத லேட்டரா உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, இப்ப ரிசார்ட்டோட வெப்சைட்ல நம்ம 12-13 ஜூலைல செக் பண்ணோம், அதே ரிலவன் டேட்ல நம்ம போட்டு செக் பண்ணுவோம், 13-14 போட்டு செக் பண்ணிக்குவோம். நம்ம பாரடைஸ் ஐலாண்டுக்கே செக் பண்றோம். பண்ண உடனே பாருங்க இப்ப என்னென்ன வில்லாஸோ அது எல்லாமே லோட் ஆகும். அந்த வில்லாஸ் மட்டும் லோட் ஆகாம அங்க முன்னாடி சொன்ன பாத்தீங்களா இந்த ஹாஃப் போர்ட் ஃபுல் போர்ட் அந்த ஆல் இன்க்ளூசிவ் அந்தோட பேக்கேஜ் டீடைல்ஸோட ஒவ்வொரு வில்லாவுக்கும் சேர்ந்து லோட் ஆகும். ஒவ்வொன்றுத்துக்கும் காசு கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். நான் நல்லா பசி பொறுத்துக்குவேன், எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்றவங்க நீங்க பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் எடுத்துக்கலாம். இல்லப்பா நான் ஓரளவு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் மட்டும் சாப்பிட்றேன், மத்தியானம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்க ஹாஃப் போர்ட் எடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து ஒரு ஹனிமூன் மாதிரி போறேன், எனக்கு வந்து பட்ஜெட் நல்லா இருக்கு அப்படின்றவங்க நீங்க ஆல் இன்க்ளூசிவே எடுத்துக்கலாம். அதுல வந்து உங்களுக்கு ஆல்கஹாலிக் நான் ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் எல்லாம் கூட இன்க்ளூட் ஆயிக்கும். நீங்க இந்த லக்ஸுரி பிரைவேட் ஐலாண்ட்ல புக் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவு நீங்க பசி தாங்காதவரா இருந்தீங்கன்னா ஃபுல் போர்டு எடுத்துங்க. ஏன்னா நீங்க தனியா போய் ரேட் ஒவ்வொரு ஆளுக்கும் பே பண்ணி சாப்பிடுறது பிரைவேட் ஐலாண்ட்ல ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அதுவே நீங்க இந்த பேக்கேஜ்ல புக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தனி காசோட இதுல ரேட் ரொம்பவே கம்மியாயிடும். இப்ப நம்ம ஹாஃப் போர்டு பீச் வில்லா வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். முதல்ல கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் பேஜுக்கு போகும். இதுல என்ன ரூம் செலக்ட் பண்ணிருக்கீங்க, எந்த டேட்ல செலக்ட் பண்ணிருக்கீங்க, அதே மாதிரி என்ன பேக்கேஜ் செலக்ட் பண்ணிருக்கீங்க, ஹாஃப் போர்டா ஃபுல் போர்டா அப்படிங்கறது சைட்ல இருக்கும். அதே மாதிரி கேன்சலேஷன் பாலிசியும் வந்து சைட்ல இருக்கும். அகோடால மூணு ஆப்ஷன்ல நீங்க பே பண்ணலாம். ஒன்னு வந்து பே லேட்டர், இன்னொன்னு வந்து உடனே பே பண்றது, இன்னொன்னு வந்து ஹோட்டல்ல பே பண்றது. ஓகே, நீங்க டூருக்கு டைம் செலக்ட் பண்ணிட்டீங்க, கான்ஃபிடண்டா போறீங்க, உங்களுக்கு ஃபிளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னா நீங்க உடனே பே பண்ணலாம். இல்ல எனக்கு டேட் தெரியல அப்படின்றப்ப நீங்க பே லேட்டர் ஆப்ஷனை கொடுத்து ரூமை புக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம உடனே பே பண்ணிட்டு ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறத விட இந்த பே லேட்டர் ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிடலாம். பேசிக் டீட்டெயில்ஸான நேமு உங்கள் இமெயில் அட்ரஸ் அதெல்லாம் கேட்கும். உங்களோட ஃப்ளைட் டைமிங்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதிலே கொடுத்துடலாம். அப்புறம் ஏதாவது உங்களுக்கு ஸ்பெஷல் ஆப்ஷன் ஏதாவது தேவைன்னா அந்த மாதிரி ஹனிமூன் கப்பலா அது மாதிரி ஏதாவது வெட்டிங் அனிவர்சரியா அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அவங்க அதுக்கான ஏற்பாடை பண்ணிடுவாங்க. இப்போ ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ரேட்டு. வெளியில் போட்டிருக்க ரேட்டு உள்ளார போட்டிருக்க ரேட்டும் ஒன்னா இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா வெளியில இந்த ஹோட்டலோட டாக்ஸ், கிரீன் டாக்ஸ், அப்புறம் கவர்மெண்ட் சர்வீஸ் டாக்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப நம்ம உள்ளார வந்து பார்த்தாதான் அந்த ரேட் எப்பயுமே தெரிய வரும். அதனால புக் பண்ணும்போது அந்த சர்வீஸ் டாக்ஸும் இன்க்ளூட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா இப்ப இதுல வந்து ஆட் பண்ணாம நீங்க ஹோட்டல்ல போய் கட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க அங்க தனியா காசு கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, ரேட் கம்பாரிசனுக்கு பார்ப்போம். அந்த வில்லா ஹோட்டல் சைட்ல பார்த்தோம்னா $254 போட்டிருந்துச்சு இல்லையா, அவங்களோட சர்வீஸ் டாக்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு $310 வரும்னு வச்சுக்கோமே. எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணால் 73 per $ இருக்குன்னா 22,000-23,000 வரும். அதனால பாருங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு. அதனால தான் நம்ம வந்து இந்த அகோடா booking.com அது மாதிரி சைட்டில் புக் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான விஷயம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் பேமெண்ட் டீட்டெயில்ஸான கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு டீட்டெயில்ஸை வந்து பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் பேஜில் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து உங்களோட புக்கிங் கன்ஃபார்ம் ஆகிடும். இப்போ ரேட் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. 13-14 நாங்க வந்து இப்ப ஹாஃப் போர்டு வாட்டர் வில்லா செலக்ட் பண்ணிருக்கோம், 25,000 வருது. வில்லா வெப்சைட் இருந்துச்சு பாத்தீங்களா, அங்க போய் எவ்வளவு ரேட் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நோட் பண்ணீங்க, இது எல்லாமே இன்க்ளூடிங் டாக்ஸஸ் தான். அதாவது அந்த கிரீன் டாக்ஸ், கவர்மெண்ட் ஜிஎஸ்டி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, எல்லாமே இன்க்ளூட் ஆனதுதான் அந்த ரேட். ஓகே, பாரடைஸ் ஐலாண்ட் ரிசார்ட் வெப்சைட் போயாச்சு. இப்ப அங்க 13-14 டேட் செலக்ட் பண்றோம். $324, அதுவும் டாக்ஸ் எல்லாம் இல்லாம. அன்னைக்கு செக் பண்ண டாலர் ரேட் படி பாத்தீங்கன்னா $1 வந்து 73 ரூபாய். நான் என்ன இவங்களுமே டாக்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணாமல் இருக்காங்க. இப்போ சைட் உள்ளார போனோம்னா டாக்ஸ் எல்லாமே சேர்த்து $412 வருது. டாக்ஸ் மட்டுமே $87 போட்டிருக்காங்க பாருங்க. ஓகே, இப்போ இந்த $412 எவ்வளோ ரேட் வருதுன்னு பார்ப்போமா. இந்தியன் ருபீஸ்க்கு 30,000 ரூபாய் வருதுங்க. இப்போ நம்ம வந்து அகோட் வெப்சைட்ல பார்த்தது வந்து 25,000, ஹாஃப் போர்டு இதே டீல் தான் வாட்டர் வில்லாக்கு, இங்கே 30,000 வருது பாருங்க, கிட்டத்தட்ட 5,000 ரூபாய் சேவ் ஆகுது. அதனால தான் நீங்கள் வந்து எப்பயுமே ரூம்ஸ் புக் பண்ணும்போது இந்த அகோடா வெப்சைட்னு booking.com எல்லாத்தையுமே ஒரு தடவை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க ரேட்டை. அதே மாதிரி ஒரே மந்த்துக்கு தேடாம பல மந்த்துக்கு போட்டு தேடி பாருங்க. அதாவது மார்ச், பிப்ரவரி இந்த மாதிரி டைம்லாம் நீங்க மாறி மாறி தேடி பாருங்க. ஏன்னா ஒரு மாசம் வந்து கொடுக்காத ரேட்ஸை வந்து இன்னொரு மாசம் வந்து அவங்க கொடுப்பாங்க. இதே மாதிரி தான் பெஸ்ட் டீலாக வந்து எங்களுக்கு இந்த கொரோனா டைம்ல கிடைச்சிச்சு. அதனால நாங்கள் பிப்ரவரி ரொம்பவே கம்மி காசுல நாங்கள் போயிட்டு வந்தோம். ஸோ மேபி உங்களுக்குமே வந்து ஏதாவது ஒரு மந்த் ஜூன் ஜூலைல அந்த மாதிரி ரேட்ஸ் வந்து
வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். மாறி மாறி நம்ம ஃப்ரெண்ட்ஸை கேட்டிருந்தீங்க எப்படி ஒரே ரிசார்ட்டில் வந்து பீச் வில்லாவோ இல்லை வாட்டர் வில்லாவோ எப்படி புக் பண்ணுறது, ஒரே புக்கிங்கில் வந்து பண்ண முடியாதுல, அது கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இப்போ நம்ம எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 20 ஜூலைலேருந்து 24 ஜூலை வரைக்கும் தங்குறோன்னு வச்சுங்க. நல்லா இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, நம்ம சொல்கிற டேட்ஸ் எல்லாமே ஒரு நைட்ஸை தான் குறிக்குது. அதாவது 20 நைட்லேருந்து 24 நைட் வரைக்கும். அதாவது இப்போ 20 to 24 புக் பண்ணிங்கன்னா 20ஆம் தேதி வருவீங்க, அன்னைக்கு ரூம் வந்து மதியானம் செக்இன் பண்ணிட்டு 24ஆம் தேதி நைட்டு தங்கிட்டு 25ஆம் தேதி செக் அவுட் பண்ணுவீங்க. ஸோ 20 to 24 ஜூலை நைட்னா இதுதான் அர்த்தம். ஓகே, இப்போ 20ல இருந்து 22 வரைக்கும் நம்ம பீச் வில்லா செலக்ட் பண்ணுறோம். டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தாச்சு. இப்போ 2 நைட்ஸ்க்கு வந்து புக் பண்ணிட்டீங்க ஹாஃப் போர்டு. இப்போ என்னன்னா 20ஆம் தேதி செக்இன், 22 செக் அவுட். அதாவது 20ஆம் தேதி வரீங்க நைட்டு ஸ்டே பண்ணுறீங்க, 21ஆம் தேதி நைட்டு ஸ்டே பண்ணுறீங்க, 22ஆம் தேதி மதியானம் 12 மணிக்கு செக் அவுட் பண்ணுறீங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மீதி 2 நாள் வந்து நம்ம வாட்டர் வில்லாவுக்கு வந்து புக் பண்ணணும். அப்போ 22 மதியானம் கிளம்புனதுனால 22 நைட்டு, 23ஆம் தேதி நைட்டு, 24ஆம் தேதி நம்ம செக் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ 22ல இருந்து 24 வரைக்கும் நம்ம வாட்டர் வில்லா புக் பண்ணால் போதும். அவ்வளோதாங்க, இதுதான் ஒரு ரிசார்ட்ல நம்ம பிரித்து புக் பண்ணுறது. நீங்கள் ரிசார்ட்ல போய் லேண்ட் ஆகிறப்பயே நீங்கள் சொல்லிடலாம், அவங்களே வந்து டைரெக்டாக சொல்லிடுவாங்க நீங்கள் அவங்க 2 புக்கிங் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. அதே மாதிரி நீங்கள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு தனித்தனியாக போகணும்னு அவசியமே இல்லை. அவங்க கிட்ட நான் வந்து இன்னைக்கு வாட்டர் வில்லா மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே கிளீன் பண்ணிட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வாட்டர் வில்லாவில் போய் வச்சுருவாங்க. நீங்கள் வந்து என்ன ரூமோ அந்த கீயை மட்டும் வாங்கிட்டு நீங்கள் ஜாலியாக போகலாம். நெக்ஸ்ட் வந்து அகோடா ஆப்பில் எப்படின்னு பார்ப்போம். இதே ஃபெசிலிட்டி தாங்க, எல்லா ஆப்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் வந்து எங்களுக்கு மொபைல் ஆப்பில் ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் ஈஸியாகவும் இருந்துச்சு புக் பண்ணுறதுக்கு. மட்டும் இல்லாமல் மஃபூஷி, அதாவது மால்டீவ்ஸில் ஃபேமஸான லோக்கல் ஐலாண்ட், இங்கே இருக்கிற எல்லா ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்டையுமே இதில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அது வேணும்னா கூடமே ஈஸியாக இங்கே வந்து செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம். எந்த ஒரு புக்கிங் சைட்டோ ஆப்பாக இருந்தாலுமே அவங்களோட கேன்சலேஷன் பாலிசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா போன வருஷத்து செப்டம்பர் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6-8 தடவை புக் பண்ணி நாங்கள் கேன்சல் பண்ணியிருப்போம். ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு அவங்களோட கேன்சலேஷன் ப்ராசஸ். அதே மாதிரி அவங்களோட கஸ்டமர் கேரை எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்காங்க. கஸ்டமர் கேர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எந்த டைம் வந்து இப்போ கால் பண்ணாலுமே சரி, இல்லை அங்கேயுமே நீங்கள் புக் பண்ண இடத்துலையுமே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சேட் பண்ணாலும் சரி உடனே உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. சரி இல்லைப்பா என்னால் வந்து இவ்வளோ கஷ்டப்பட முடியல, இந்த ரொம்ப டீட்டெயில்ஸ்லாம் அதிகமாக இருக்குது, நான் வந்து ட்ராவல் ஏஜென்ட் மூலியமாக புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக புக் பண்ணலாம். புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆளுக்கு எவ்வளோ இல்லை ஒரு கப்புளுக்கு எவ்வளோ, ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் இன்க்ளூடாக இருக்கா, எந்த ஐலாண்டு ஹாஃப் போர்டா ஃபுல் போர்டா, அப்புறம் ஏதாவது ஸ்பெஷல் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சில ட்ராவல் என்கொயரி சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓனாக புக் பண்ணுறோம்ல அதை காட்டிலுமே ரேட்டு ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இப்போ சொன்ன மெத்தட் படி எல்லா ரேட்டையும் கம்பேர் பண்ணி கால்குலேட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் பேசி டிஸ்கவுண்ட் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரத்துக்கு ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் வந்து ரொம்ப கம்பல்சரி. அது எதுவுமே ரூம் புக் பண்ணுற காஸ்ட்டில் வரவே வராதுங்க, அது நம்ம தனியாக வந்து ப்ரைவேட் ரிசார்ட்லையோ இல்லை தங்கியிருக்கிற ரிசார்ட்டில் வந்து பே பண்ணுற மாதிரி தான் வரும். சில ட்ராவல் ஏஜென்ட் என்கொயரியில் வந்து அந்த ஆர்டிபிசிஆரையும் எடுத்துறதா சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்தியாவிலேருந்து மால்டீவ்ஸா இல்லை மால்டீவ்ஸ் டு இந்தியா ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டாங்கிறத நீங்கள் விசாரிச்சுக்காங்க. ஓகே கைஸ், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நினைக்கிறோம். இது ஈஸியாக நீங்களும் சொந்தமாக புக் பண்ணிட்டு நீங்கள் மால்டீவ்ஸ் போகலாம், பிரச்சனை இல்லாமல் இது இங்கே மட்டுமே கிடையாது மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸ்க்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து மால்டீவ்ஸ் போகிறீங்கன்னா சப்போஸ் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி புக் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.